மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பான சட்ட மசோதா தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அத்துடன் பல்வேறு விவாதங்களும் இன்று பேரவையில் நடைபெற்றன. அரசு பள்ளிகளில் பயின்ற மற்றும் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வில் தகுதியான மாணவர்களுக்கு மருத்துவம், பல் மருத்துவம், இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதியில் இளங்கலை படிப்புகளுக்கான சேர்க்கையில் 7.5% உள் ஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் மசோதா இன்று சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. இம்மசோதாவை தாக்கல் செய்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விவாதத்திற்கு பதிலளித்தபோது இதன் மூலம் 300 மாணவர்களுக்கு இடம் கிடைக்கும் என்றும் இதனால் சமூக நீதி உருவாகும் என்றும் கூறிய முதலமைச்சர் இதில் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் கூறினார். தமிழ்நாடு அரசு பள்ளியில் பயிலும் ஏழை எளிய மாணவர்கள் 0.15% மாணவர்களுக்கு மட்டுமே மருத்துவ பட்டப்படிப்பிடங்கள் கிடைக்கின்றன. தமிழ்நாடு அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்கள் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றாலும் மதிப்பெண் தரவரிசை அடிப்படையில் அவர்களுக்கு உரிய அளவுக்கு மருத்துவ இடம் கிடைப்பதில்லை. எனவேதான் தமிழ்நாடு அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு தனியாக உள் ஒதுக்கீடு அவசியமாகிறது என்பதை இத்தருணத்தில் தெளிவுபடுத்த கடமைப்பட்டுள்ளேன். தற்போதுள்ள மருத்துவ பட்டப்படிப்பு இடங்களில் இந்த 7.5% உள் ஒதுக்கீடு வழங்குவதால் சுமார் 300க்கு மேல் இடங்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கு இதன் மூலம் சமநீதி வழங்க இது வழிவகுக்கும். இதற்கிடையே தமிழக சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தார். அப்போது பேசிய அவர் மக்களின் குறைகளை விரைவில் களைய முதலமைச்சரின் உதவி மையம் மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட குறை தீர்ப்பு மேலாண்மை திட்டம் தொடங்கப்பட உள்ளதாக அறிவித்தார். ஒரே நபர் பல்வேறு இடங்களில் மனுக்களை அளிக்கும் சூழல் ஏற்படுகிறது என்று தெரிவித்த அவர் தமிழ்நாடு அரசு துறைகளின் கீழ் செயல்படும் அனைத்து குறை தீர்ப்பு மையங்களையும் ஒருங்கிணைத்து குறைகளை விரைந்து களைய புதிய அமைப்பு உருவாக்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார். குறைகள் விரைந்து களையப்படுவதை கண்காணிக்க ஒரு சிறப்பான அமைப்பு முறை தேவைப்படுகிறது. எனவே பொதுமக்களின் குறைகளை உடனுக்குடன் பதிவு செய்து அவற்றுக்கு தீர்வு காண ஒரு குறை தீர்ப்பு மேலாண்மை திட்டம் அமைப்பதன் அவசியத்தை உணர்ந்து முதலமைச்சரின் உதவி மையம் மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட குறை தீர்ப்பு மேலாண்மை திட்டம் ஒன்றை அரசு செயல்படுத்த உள்ளது. நீட் தேர்வு பிரச்சினை குறித்த இந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு கடந்த 10 ஆண்டுகளாக அஇஅதிமுக அரசு மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டினார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இந்தியா முழுமைக்கும் இந்த தேர்வு நடைபெறுவதால் மத்திய அரசை வலியுறுத்தியும் சட்ட போராட்டம் நடத்தியும் அதனால் எந்த விளைவும் ஏற்படவில்லை என்பதை விரிவாக விளக்கமாக தேதி வாரியாக சுட்டிக்காட்டி பேசினார். நீட் தேர்வு எதிர்ப்பு என்கிற கொள்கையில் அஇஅதிமுக அரசு இன்னும் மிக உறுதியாக இருப்பதாகவும் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். இன்றைக்கு நீட் என்ற பாதிப்பு உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பால் வந்த காரணத்தினால் எந்த ஒரு ஏழை மாணவனுக்கும் கிராமப்புற மாணவனுக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்கு தானே 180 மடங்காக ஒரே ஆண்டிலே இன்னைக்கு 65 ஆண்டுகளில் பெற்ற வளர்ச்சியை 10 ஆண்டுகளில் பெற்றது அதிமுக அரசா இல்லையா சொல்லுங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்படி இப்பொழுது என்ன நிகழும் அந்த நிகழும். ஆனால் தொடர்ந்து அரசியல் அழுத்தம், சட்ட போராட்டம், உச்சநீதிமன்றத்தை மூல வழக்கு, அப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம எல்லாரும் உணர்வோடு ஒன்றா சேர்ந்தான் போட்டோம். ஆனால் ப்ரொவிஷன்ஸ் இல்லை. எந்த காலத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பவும் சொல்றேன், நீட் எதிர்ப்பு கொள்கையில் அதிமுக அரசு உறுதியா இருக்கு. அப்போது பேசிய எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது இந்த அரசு எப்படி செயல்பட்டு மத்திய அரசின் அனுமதி பெற்ற சட்ட முன்வடிவை கொண்டு வந்து சிறப்பு பேரவையை கூட்டி சட்டமாக்கியதோ அந்த வழிமுறையை கடைபிடித்து நீட் தேர்வையும் ரத்து செய்யலாம் என்று கூறினார். ஏற்கனவே முன்பு இருந்ததைப் போலவே பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நீட் தேர்வு விஷயத்தில் மாநில அரசு மத்திய அரசுக்கு போதிய அழுத்தம் கொடுக்கவில்லை என்றும் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டார். இதற்கிடையே நீட் விவகாரம் தொடர்பாக பேரவைத் தலைவர் இருக்கைக்கு முன்பு கண்டன குரல் எழுப்பிய காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.